ஜெயா டிவி நினைவர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கணபதி ஹோமத்தினுடைய சிறப்புகள் ஹோமம் செய்ய வேண்டிய நாள் மற்றும் நேரத்தை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் அதாவது கணபதி ஹோமத்தினுடைய சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு முன்னதாக இதுக்குன்னு தனியாக நாள் நட்சத்திரம் நேரம்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை இறைவனை வணங்குவதற்கு நாள் நட்சத்திரம் பார்க்கணுமா என்ன ஆக எல்லா நாட்களுமே கணபதி ஹோமத்திற்கு உகந்த நாள் சதுர்த்தி திதி அப்படிங்கிறது பிள்ளையாருக்கு ஒரு ஸ்பெஷலாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட சதுர்த்தி இல்லாது நம்ம வந்து பிள்ளையாரை நமஸ்காரம் பண்ணணும் தான் சொல்லியிருக்காளே தவிர ஆக நித்தியமுமே நாம் கணபதி ஹோமத்தினை செய்யலாம் இந்த மாதிரி டெய்லியே காலையில் எழுந்த உடனே கணபதி ஹோமத்தை பண்ணுறவா அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கா நம்ம சபரிமலையில் பார்த்தோம்னா கூட டெய்லி காலையில் அந்த உஷக்காலம்னு சொல்லக்கூடிய அந்த நால்ரை ஆறு டைமில் டெய்லியே கணபதி ஹோமத்தை பண்ணுவாள் இந்த மாதிரி வீட்லேயே கூட டெய்லி காலையில் நால்ரை ஆறில் கணபதி ஹோமம் பண்ணுறவா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருந்துருக்கா இருக்கா ரொம்ப லகுவா சிம்பிளா அழகா நமக்கு தெரிஞ்ச நாமாவளியை சொல்லியே நாம் கணபதி ஹோமத்தினை செய்யலாம் அப்படின்னு சொல்றா இந்த நால் ஆறு அப்படிங்கிற டைம் பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் இல்லையா அந்த நேரம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காது நம்ம வந்து ஒரு ஸ்ரெத்தையோட ஒரு ஈடுபாட்டோடு இந்த கணபதி ஹோமத்தினை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த காலில் நால் ஆறு அப்படிங்கிற டைம் வசதியாக சொல்லியிருக்காலை தவிர மற்றபடி நமக்கு சௌகரியப்படுறதுன்னு சொன்னால் எல்லா நேரமுமே செய்யலாம் அதே மாதிரி எல்லா நாளுமே கணபதி ஹோமம் செய்வதற்கு உகந்த நாள் தான் அமாவாசை நாள் தவிர ஏன் அமாவாசை நாள் தவிரன்னு சொல்கிறோம்னா அமாவாசை நாள் என்பது பித்ரு பூஷணத்திற்கு அதாவது பித்ரு பூஜைக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னதுனால முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாள் அப்படிங்கிறதுனால அந்த நாளிலே நாம் முன்னோர் வழிபாட்டினை தனியாக மேற்கொள்ள வேண்டும் சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும்ங்கிறதுனால அந்த நாளை மட்டும் தவித்துக்கோன்னு சொன்னான் மற்றபடி கணபதி ஹோமம் செய்வதற்கு பிரத்தமை அஷ்டமி நவமின்னு சொல்லி எந்த நாளுமே நம்ம பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை எல்லா நாளுமே கணபதி ஹோமத்திற்கு ஏற்ற நாள் தான் இப்போ நான் சொன்ன மாதிரி டெய்லியே கணபதி ஹோமம் இருக்கா இல்லையா அவள் கூட இந்த அமாவாசை நாளை கணக்கிலே கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தினசரி பண்ணிகிட்டு இருக்கோம் அல்லது ஏதோ ஒரு சங்கல்பத்தினை வைத்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம் ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது ரொம்ப பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது ஆனால் அதில் நமக்கு ஒரு என்ஓசி கிடைக்க மாட்டேங்கிறது நமக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்க மாட்டேங்கிறது ஒரு அப்ஜெக்ஷன் ஒரு தடை அப்படிங்கிறது நமக்கு இருக்குதுன்னு நினைக்கிறவா தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த கணபதி ஹோமத்தினை செய்து வரலாம் அதிகாலை டைமில் ஏதோ ஒரு சங்கல்பத்தினை மனதிலே வைத்து கொண்டு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து கணபதி ஹோமத்தினை செய்து வருவதன் மூலமாக நிச்சயமாக அந்த தடைகள் என்பது விலகிவிடும் அந்த நாற்பத்தி எட்டு நாளைக்குள்ளேயே அதை நம்ம பார்க்கலாம் நடுவில் நமக்கு அந்த தடை விலகிட்டால் கூட நம்ம சங்கல்பம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு பண்றோம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தா தொடர்ந்து அந்த கணபதி ஹோமத்தினை செய்து முடித்து விட வேண்டும் இதுக்கு அமாவாசை நாள் வந்து அதை பத்தி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை அந்த அமாவாசை நாளிலே கூட நாம் கணபதி ஹோமத்தினை மேற்கொள்ளலாம் சார் இது எப்படி ஈஸியா பண்ணிட முடியுமா அப்படின்னு சொன்ன ரொம்ப சுலபமாக பண்ணலாம் நித்தியமே கணபதி ஹோமம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவா ரொம்ப சுலபமாக ஒரு பதினாறு நாமாவளிகளை மட்டும் நமக்கு வேதமாத்தா கற்றுக் கொடுத்திருக்கிறாள் அது என்ன சார் அந்த பதினாறு நாமாவளி பிள்ளையாருக்கு விசேஷமானதுன்னு சொல்லி பார்த்தோம்னா சுமுகஸ் ஏகதந்தஸ் கபிலா கஜகர்ணகா லம்போதரஸ் விக்கட விக்னராஜா விநாயகா தூமகேதவா கணாத்தியக்ஷா பாலச்சந்திரஹா கஜானனஹா வக்ரதுண்டகா சூர்பகர்ணஹா ஹேரம்பஹா ஸ்கந்த பூர்வஜா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா இந்த பதினாறு நாமாவளிகளையுமே சொல்லி சுமுகாய ஸ்வாகா ஏகதந்தாய ஸ்வாகா கபிலாய ஸ்வாகன்னு சொல்லி ஸ்கந்த பூர்வஜாய ஸ்வாகா வரைக்கும் சொல்லி இந்த பதினாறு நாமங்களை மட்டுமே சொல்லி கணபதி ஹோமத்தினை அழகாக முடிக்க முடியும் இது தொடர்ச்சியாக செய்து கொண்டு நாற்பத்தி நாட்கள் தொடர்ச்சியாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவா இல்லை நிச்சயமே நான் காலையில் கணபதி ஹோமம் பண்ணணும்னு நினைக்கிற வாளுக்கு இது பொருந்தும் இது இல்லாம நான் ஸ்பெஷலா ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணனும் நினைக்கிறேன் எனக்காக ஒரு விஷயம் நடக்கணும் இதனுடைய சிறப்புகள் பற்றி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா இதற்கும் நம்முடைய வேத மாதாவே அழகாக வழிகாட்டுகிறாள் எப்படின்னு பார்த்தோம்னா கணபதி ஹோமத்தினை செய்வதற்கான சிறப்புகளை எப்படி தெரியுமா சொல்லியிருக்கு உபனிஷத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காள் நமக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி யோ தூர்வாங்குரை எஜதி அப்படின்னு சொல்கிறார் எஜத்தின்னு சொன்னால் யாகத்தின் மூலமாக சமர்ப்பணம் செய்ய வேண்டும் யோ தூர்வாங்குரை எஜதி அப்படின்னு சொல்கிறார் தூர்வம் அப்படின்னு சொன்னால் தூர்வாயுக்மம் சொன்னால் அருகம்புல் எவ்வளோ ரொம்ப சிம்பிளான விஷயம் இந்த அருகம்புல்லை கொண்டு ஹோமங்களை செய் அப்படின்னு சொல்றா வெறும் அந்த அருகம்புள்ளை கொண்டு இந்த ஹோமத்தினை செய்யும்பொழுது ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை ஒரு சுவகாகாரத்தை சொல்லி இந்த அருகம்புள்ளை போட்டு ஹோமம் பண்ணும்பொழுதும் வைஷ்ரவனோ பவதி அப்படின்னு சொல்றது அதாவது குபேரனுக்கு இணையான ஒரு சம்பத்தினை நீ பெறுவாய் குபேராய வைஷ்ரவனாயான்னு சொல்றா இல்லையா அந்த வைஷ்ரவனுக்கு இணையாக குபேரனுக்கு இணையான ஒரு சம்பத்தினை நீ பெறுவாய் எப்படி வெறும் அருகம்புல்ல போட்டு ஹோமம் பண்ணும் பொழுது அப்படின்னு சொல்ற அதே மாதிரி அடுத்த ஒரு த எப்படி தெரியுமா சொல்ற யோ லாஜைர் எஜத்தி அப்படின்னு சொல்றது வேத மாதா லாஜம்னு சொன்னா நெல் பொறி சாதாரண நெல் பொறி இருக்கு இல்லையா இந்த நெல் பொறியை கொண்டு நீ ஹோமத்தினை செய் இந்த நெல் பொறியினை கொண்டு ஹோமத்தினை செய்யும் பொழுது யசோவான் பவதி அப்படின்னு சொல்கிறது யஷஸ் உன்னுடைய கீர்த்தியானது பெருகும் ச மேதாவான் பவதிங்கிறா உன்னுடைய மேதா விலாசமானது பெருகும் நீ மேதையாக வருவாய் அப்படின்னு சொல்கிறது அதே மாதிரி பார்த்தோம்னா யோ மோதக சஹசிரேன எஜத்திங்கிறார் மோதகம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மோதகம் ஆயிரத்தி எட்டு மோதகத்தினை கொண்டு நீ ஹோமத்தினை செய்யும் பொழுது நீ மிகுந்த பலத்தினை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறது ஆக இந்த கணபதி ஹோமத்தினை செய்யும் பொழுது எதுவுமே இல்லைன்னா கூட வெறும் ஹோமத்தை வெறும் அந்த நெய்யை சொல்கிறோம் இல்லையா இந்த நெய்யினை கொண்டு ஒரு சமித்தினை கொண்டு ஒரு ஹோமத்தினை செய் ச சர்வித் பவதி ச சர்வித் பவதி அப்படின்னு சொல்வது ஆக எல்லாமே உனக்கு கிடைக்கும் ஸ சர்வம் லபதே ச சர்வம் லபதே அப்படின்னு சொல்கிற மாதிரி அத்தனை விதமான செல்வங்களும் அத்தனை விதமான வளங்களும் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிறார் ஆக நாமும் இந்த கணபதி ஹோமத்தினை செய்து நம்மால் இயன்ற அளவிலே செய்து அத்தனை பலன்களையும் அடைய வேண்டும் என்பதே அடியே என்னுடைய சர்வே சர்வேஜனா शुकीनो भवन्तु